மோடி என்பது ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம், அது ஒரு பெரிய காற்றடைக்கப்பட்ட ஒரு பலூன். இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ற அந்த ஒரு ஊசி வந்து குத்துச்சுன்னா அந்த பலூன் வந்து சுத்தமாக உடஞ்சிரும். அதனால மோடி அப்படியே தன்னால் உருவான ஒரு ஆளுமை, அவர் வந்து ஒரு பெரிய சுயம்பு, தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு தலைவர், மக்களுக்காக உருவான தலைவர் அப்படின்லாம் கிடையாது. அவர் அம்பானிகளுக்காகவும் அதானிகளுக்காகவும் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம். பாஜக மதச்சார்பற்ற கட்சியா? ஒரு மதத்திற்கான கட்சின்னு சொல்லிக்கிட்டு அந்த மதத்தினுடைய பெரும்பான்மை மதத்தினுடைய மக்களுக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மல்யுத்த வீராங்கனைகள் போராடுறாங்களே அவங்க என்ன எந்த மதத்தை சேர்ந்தவங்க? மணிப்பூர்ல கொல்லப்படுறாங்களே அவங்கள இந்துக்கள் கிடையாதா? இன்றைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுல கைவிச்சு அவங்கள குரல் வலைய நெருக்கிறீங்க, அவங்களுடைய வேலை வாய்ப்புகள், கல்வி, தொழில் வாய்ப்புகள் எல்லாத்தையும் முடக்கிறீங்களே நீங்க உங்களுடைய சட்டங்களின் மூலமாக. அவங்க வந்து இந்துக்கள் கிடையாதா? நீங்க சொல்லுகின்ற இந்துக்கள் கிடையாதா? இல்லது விவசாயிகள் வந்து இந்துக்கள் கிடையாதா? அப்போ இவர்கள் சொல்லுகின்ற அந்த இந்துக்களுக்கே இவர்கள் உண்மையானவர்களாக இல்லை. இவங்களுடைய டிஎன்ஏல வெறும் பொய், புரட்டு, பித்தலாட்டம், ஏமாற்று இதுதான். சாவர்கரனுடைய டிஎன்ஏல என்ன ரத்தம் ஓடுன்றது நமக்கு தெரியும், என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்கும் சொல்றதுக்கு. மொத்தமா சொல்லணும்னா பாஜகவினுடைய ஒட்டுமொத்த டிஎன்ஏவும் 420. வணக்கம், இது தமிழ்குரல், நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளர் இரா உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். பாட்னாவில் எதிர்கட்சிகள் ஒரு கூட்டமைப்பு நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டமைப்பு வந்து ரொம்ப பெரும் பேசுபொருள் ஆகியிருக்கு இந்திய அரசியலில். அதில் ஒரு சில சலசலப்பும் நடந்திருக்கு. முதல்ல இந்த கூட்டம் கூடியதற்கான காரணம் எல்லாம் நமக்கு தெரியும், 2024. இதை நீங்கள் இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்முடைய முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாட்னாவிற்கு போய்விட்டு வந்து சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதையே நான் வந்து தொடக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்று பாட்னாவில் மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருவதாக இருந்தது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே தான் வந்து இன்றைக்கு பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சிகளினுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது அதுவாக தான் இருக்குது. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் இதனுடைய மையப்பொருள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு ஒருங்கிணைப்பை இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்மளால் பார்க்க முடிந்தது. ஏன்னா யாரெல்லாம் வரமாட்டார்கள் அப்படின்னு கடைசி வரை பல்வேறு ஆரூடங்கள் சொல்லப்பட்டதோ அவர்களெல்லாம் வந்துவிட்டார்கள். மம்தா பானர்ஜி வருவாங்களா மாட்டாங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரா மாட்டாரா, இப்படியெல்லாம் வந்து நிறைய ஜோஷியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு அனைவரும் ஓரணியில் நிற்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதை விட ஒருபடி மேலே போய் மம்தா பானர்ஜி, நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. ஏன்னா ஏறத்தாழ இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, ஜனநாயகம், மதச்சார்பற்ற தன்மை, அரசியல் அமைப்பு அனைத்துமே இன்றைக்கு பேராபத்தில் இருக்கிறது. ஏறத்தால முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நாம பாஜக வந்து இது எல்லாத்தையுமே வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. குத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறது. அதுக்கு நாம் இப்போ மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையில் நம்ம இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்றது. அதை நம்முடைய முதல்வர் அவர்களே சொன்னது போல, இது பாஜக என்ற சொல்லை பயன்படுத்துவதனால் இது வந்து ஒரு கட்சிக்கு எதிரான நாங்கள் ஒன்று சேர்றோம் அப்படின்னு நீங்கள் சுருக்கிடக்கூடாது. இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து கொண்டிருக்கின்ற பாசிசத்திற்கு எதிராக நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதுதான் உண்மை. இது வெறுமனே வந்து உடனே பாஜக வந்துட்டு ஒரு பெரிய ஏதோ தாங்க வந்து பெரிய ஒரு ஜாம்பவான் மாதிரியும், எங்களை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு பேர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்பு சுத்திட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இல்ல, அவங்க ஒரு நாங்க தனியா நிக்கிறோம், எதிர்க்கட்சிகள் எவ்வளவு கூட்டம் கூடுது, அதுதான் சொல்றேன். அதான் சொல்றேன், அந்த மாதிரி கம்பு சுத்துற ஆட்கள் எல்லாம் அந்த பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா இது வந்து இந்த இடத்துல தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் வந்து இதில் பொறுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா தான் சொல்லுவாங்க, ஒரு 1000 பேர் கூடி இருக்கிற ஒரு சந்தைக்கு போகிறீங்க, பொருள் வாங்குறதுக்கு போகிறீங்க, அங்கே நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, விற்கிறதுக்கும் வாங்குறதுக்குமான வியாபாரங்கள் அங்கே நடக்கும், நிறைய மடி நிறைய பணத்தை கட்டிட்டு போயிருப்பாங்க. 1000 பேர் கூடி இருக்காங்க, அதில் ஒரு 3 பேர் ஒரு முடிச்சவிக்கி, ஒரு திருடன், ஒரு மொள்ள மாதிரி பூந்துட்டான் அப்படின்னா இந்த 1000 பேரும் அந்த 3 பேரை பார்த்து பயப்பட தான் செய்வான். ஏன்னா இவங்கிட்ட இவன் சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்த அந்த பணத்தை இவன் வச்சிருக்கான், அதை அவன் பாதுகாக்கணும். அதுக்காக வந்து அந்த 3 பேரும் பெரிய ஆட்கள், அவங்களாம் பெரிய வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், அதனால அவங்கள பார்த்து வந்து இந்த 1000 பேர் பயப்படுறாங்க அப்படிங்கிறது இல்லை அங்கே அர்த்தம். அதை தான் வந்து இங்கேயும் நான் சொல்ல விரும்புகிறேன். பாஜகவை எதிர்த்து இவ்வளவு பேர் அணிதிரள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு மோசமான கேடு கெட்ட ஒரு கட்சி அது.
எதற்கும் அஞ்சாத, மனிதாபிமானம் இல்லாத, எந்த ஒரு படுபாதகத்தையும் செய்வதற்கு தயங்காத ஒரு கூட்டணி தான் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி. அந்த இந்துத்துவத்தை, மத அடிப்படைவாதத்தை முன்வைத்து மத வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற, அந்த பாசிசத்தை வேறறுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒருங்கிணைவு தான் இன்றைய இந்த பாட்னாவினுடைய ஆலோசனை கூட்டம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, இந்த பாட்னா கூட்டத்திலேயே சில சலசலப்பு ஏற்பட்டதாக தகவலாக வருது. குறிப்பாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும், இவர் வந்து காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் சில டிஸ்கஷன் நடந்தது. அது வந்து ரொம்ப முத்துனதால தான் அடுத்ததான் நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட கெஜ்ரிவால் அவர்கள் கலந்துக்கல அப்படின்னு ஒரு பேசுபொருள் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறது? ஏன் வந்து திரு கெஜ்ரிவால் அவர்களும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க இல்லை தான். அதுக்கு நிதிஷ்குமார் அவர்களே வந்து முதல்ல ஒரு விளக்கத்தை வந்து அவர் சொல்லிடுறாரு அதில். ஏன்னா அவங்களுக்கான விமானத்தை பிடிப்பதற்காக அவங்க போக வேண்டியது இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த சின்ன சின்ன சலசலப்புகள், இதை வந்து ஒரு நாலு பேர் ஒன்றா சேரும்போதே, ஒரு நாலு பேர் ஒரு நாலு கட்சிகள் கூட்டணி வைக்கும்போதே வந்து ஒரு மாநில அளவிலேயே அதில் தொகுதி பங்கீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். எனக்கு எங்களுக்கு இத்தனை தொகுதி, அத்தனை தொகுதி, எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும், இப்படியே கேட்குறதுல சில பிரச்சனைகள் வரும். இது எல்லாவற்றையும் சமாளித்து தான் வந்து அரசியலில் நகர்ந்து போக முடியும். அப்படி இருக்கும்போது தேசிய அளவில் இருக்கின்ற கட்சிகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளும் கட்சியாக இருப்பவர்களே, அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்றவர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு இடத்தில் இந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்புகள் வரதான் செய்யும். அப்படிலாம் வராமலாம் இருக்காது. ஏன்னா அனைவருமே வந்து ஒரே கொள்கையில் ஒன்றிணையவில்லை. அதை நம்ம பார்க்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கிறது, தனிப்பட்ட கொள்கைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்களினுடைய நோக்கம் ஒன்று, பாஜகவை வீழ்த்த வேண்டும், பாஜக கூட்டணி இது போன்ற ஒரு மத சார்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற, மத வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணியை இனிமேல் இங்கே தலையெடுக்க விடக்கூடாது, இதுதான் அவர்களுடைய ஒற்றை இலக்கு. அதில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து அவர்களுக்குள்ளே இருக்கின்ற சின்ன சின்ன வேறுபாடுகள் அது எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்குது. அதை தெரிஞ்சுதான் அவங்க ஒன்றிணைகிறாங்க. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டெல்லியில் வந்து அவர்களுடைய அந்த வழக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்குத்தான் அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு விரோதமாக, எதிராக ஒரு அவசர சட்டத்தை பாஜக கொண்டு வருகிறது. இல்லை இல்லை, ஆளுநருக்குத்தான், துணைநிலை ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, ஏன்னா இது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுல அவங்க அந்த ஆதிக்கத்தை அவங்க செலுத்துறதுக்காக கொண்டு வராங்க. அந்த அவசர சட்டத்தை எதிர்க்க வேண்டும் அனைவரும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதை வந்து அவங்க காங்கிரஸும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். காங்கிரஸ் இப்போ எதற்கு தான் ஆதரிக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வந்து வலியுறுத்துகிறார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி, அதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தங்களுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். இது இது ஒரு தனிப்பட்ட விஷயம். இதை வந்து இந்த நேரத்தில் அவர் சொல்லுவது என்பது தன்னுடைய தரப்புக்கு ஒரு ஆதரவு வந்து வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் சொல்லுகிறார். இதை வச்சுக்கிட்டு வந்து அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சு போச்சு, பார்த்தீங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வெளியில் வந்துட்டார் அப்படின்னு நம்ம வந்து இதில் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன்னா அவர் வரவே மாட்டார் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தா தான் நான் வருவேன்னாரு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து வெளிநடப்பு செய்துருவாரா, கூட்டத்தில் இருந்து ஆலோசனை கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துருவாரான்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. இப்போ செய்தியாளர் சந்திப்பில் வந்து இல்லாததற்கான காரணத்தையும் வந்து நிதிஷ்குமார் தெளிவாக சொல்லிட்டார். அப்போது இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஆசைகள், வெளியில் இருப்பவர்களினுடைய, எதிரில் இருப்பவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், இதெல்லாம் அப்படியே சலசலத்து போயிடாதா ஏதாவது ஒன்று, அந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு அரசியல் முதிர்வோடு பேசியிருக்கிறார்கள் தலைவர்கள், சூழலை உணர்ந்து அவர்களினுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த கூட்டம் சேருவதற்கு முன்பாகவே ஒரு பெரிய பேசுபொருள் இருந்தது. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடுவில் கொஞ்சம் இந்த கூட்டத்துக்கு எதிரான சில நிலைப்பாடுகள்லாம் எடுத்தாங்க இந்த எதிர்கட்சியினுடைய கூட்டணிக்கு. இப்போது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டினுடைய மாதாவை காப்பாற்ற நாங்கள் வந்திருக்கோம், எங்களை வந்து எதிர்கட்சின்னு அழைக்காதீங்க, நாங்கள் இந்த நாட்டின் மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை அழைங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. அப்போ நிலை மாறிடுச்சுன்னா அப்போது வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் அண்டு திரிணாமுல் காங்கிரஸ் ஒன்று சேர்ந்து வேலை செய்யுமா, அது சாத்தியமா? இதுக்கு வந்து என்னென்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் அதை விட ஒருபடி மேலே போய் எங்கள் ரத்தம் ஓடினாலும் ஓடட்டும், அதற்கும் நாங்கள் தயார் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன மாதிரி இது வந்து வெறும் எதிர்கட்சிகளினுடைய ஒருங்கிணைவு அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. பாசிசத்திற்கு எதிராக, பாசிசத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்து போராடுகிறோம், நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய மக்கள் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுகிறார்.
இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு முன்பாகவும் கூட மம்தா பானர்ஜி பல்வேறு நிலைப்பாடுகளை மாற்றி மாற்றி எடுத்த ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம். அதனால்தான் அப்படிப்பட்ட சில கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. இன்னொன்று, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களா அப்படின்னா, பாஜகவை வீழ்த்த வேண்டும், இந்த பாசிசத்தை வேறறுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் அப்படின்னு தான் இன்றைக்கு தெரிய வந்திருக்கிற செய்தி. இதில் என்னென்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து முன்வைத்த கருத்துக்களின்படி எந்த மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் எந்த கட்சி வந்து பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியின் தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது, அல்லது அதில் வந்து உடன்பாடு ஏற்படாவிட்டால் ஒரு பொது வேட்பாளர் அறிவிப்பது, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து இதற்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, அதாவது பாஜக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடாது, இதுதான் வந்து அனைவருக்கும் ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அப்போ எந்த தொகுதியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ, எந்த கட்சி வெற்றி பெறும் என்ற ஒரு உறுதியான ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த கட்சி போட்டியிட வேண்டும், மற்றவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், சப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து இது காங்கிரஸுக்கும் இவர்களும் சேர்த்தா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தெளிவான ஒரு முடிவோடு தான் வந்து மம்தா இருக்கிறார். கேரளால காங்கிரஸும் பலமா இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியும் பலமா இருக்கு, ஆனா அங்க ஏற்கனவே ஒரு கிளாஷஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நடந்த வைக்கம் நூற்றாண்டு விழால கூட காங்கிரஸ் கலந்துக்கல. ஆக்சுவலா காங்கிரஸ் தான் அதுக்கு வந்து உரிமை கோரியிருக்கணும், ஆனா அவங்க கலந்துக்கல. ஒரு கூட்டத்திலேயே கலந்துக்காதவங்க, அல்லது ஒரு வெற்றி விழாவிலேயே கலந்துக்காதவங்க கூட்டணிகளில் எப்படி பங்கு பெறுவாங்க, அல்லது கூட்டணிகளில் எப்படி பங்கு பிரிச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, அதாவது ஒரு அரசு நிகழ்ச்சியில் இவங்க பங்கெடுக்கிறாங்க பங்கெடுக்கலை அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து அதை முடிவு பண்ண வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் சரி, அல்லது கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்ய, இரண்டு பேருமே மாற்றி தான் அங்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே கேரளாவில் வந்து வந்தது கிடையாது. ஆனால் பாஜக அங்கே வரக்கூடாது, அதுதான் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. அப்போ கேரளாவில் வேறு என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிடையாது. அதாவது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், கேரளா பக்கத்து மாநிலம், நம்ம தேனி மாவட்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா ரெண்டுக்குமே. அங்கே வந்து கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிரெதிர் கட்சிகள், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணியில் இருக்காங்க, ஒரே மேடையில் பேசுகிறார்கள், ஒரே கருத்தை பேசுகிறார்கள் இல்லையா? அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு தேசிய அளவிலும் அப்ளை ஆகும். வெரி சிம்பிள். இதில் என்ன பெரிய குழப்பம் நமக்கு இருக்குதுன்னு எனக்கு புரியலை. சரிங்க, இந்த கூட்டத்தை ஒட்டி எதிர்கட்சி தரப்புலேருந்து சில வாதங்களாக வைக்கப்படுது, அதுவும் குறிப்பாக வந்து இவர் நிதிஷ்குமாரை ஒட்டியும், அதுக்கப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் ஒட்டியும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. என்னென்னா, அங்கே உட்கா இதை யார் சொல்கிறாருன்னா, ஜேபி நட்டா அவர்கள் சொல்கிறாரு. அங்கே உட்காந்துருக்கிற ராகுல் காந்தியினுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் லல்லு பிரசாத் யாதவை 22 மாதங்கள் சிறையில் வைத்தாங்க, நிதிஷ்குமாரை 20 மாதங்கள் சிறையில் வைத்தாங்க. எப்படி இவங்க வந்து இவங்க எங்கே துவங்கி எங்கே நிற்கிறாங்க பாருங்கள், இவங்களோட அரசியலை பார்க்கும்போது இன்னைக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வாதங்கள் இருக்கிறார். இது எப்படி நம்ம பார்க்குறது? அவர்களுக்கான முதுக திரும்பி பார்க்க அவங்க மறந்துடுறாங்க பல நேரங்களில், சரியா? அங்கே வந்து ஒரு மூட்டைக்கு மேலே அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில் வந்து சில விஷயங்களை அவங்க தேடி தேடி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து உலகறிந்த வரலாறு, ஏதோ இதில் வந்து ஒளிவு மறைவுலாம் கிடையாது. உங்களை மாதிரி சில திரிபுகளுக்கு சொல்கிறவங்கெல்லாம் யாரும் கிடையாது. ஆமாம், உண்மை தான். ஏன் தமிழ்நாட்டிலேயே அன்றைக்கு நெருக்கடி நிலையை மிக கடுமையாக அதனுடைய கொடுமைகளை அனுபவித்த ஒரு கட்சின்னா அது திமுக தாங்க. ஆனால் அடுத்ததாக உடனடியாக தலைவர் கலைஞர் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். இங்கே வந்து என்னென்னா, எந்த ஒரு கட்சியினுடைய சுய லாபமோ அல்லது அவர்களினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதையும் தாண்டி இந்தியா என்ற, இந்திய ஒன்றியம் என்ற இந்த ஒற்றுமை முக்கியம் அப்படின்னு எல்லா கட்சி தலைவர்களும் நினைக்கிறாங்க. கட்சி முக்கியமா, நாடு முக்கியமான, இன்றைக்கு நாடு தாங்க முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இதே ஜேபி நட்டா கிட்ட நமக்கும் கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்கிறது. உங்களுடைய தலைவர், அதாவது உங்களுடைய என்ன சொல்றது, பாஜகவினுடைய சாந்தமான முகம் அப்படின்னு உங்களால் வர்ணிக்கப்பட்ட, ஏன் எதிர்கட்சிகளால் கூட ஒரு எப்படி சொல்றது, ஒரு சரியான நபர் ஆனால் தவறான இடத்தில் இருக்கிறார் அப்படி என்றெல்லாம் புகழப்பட்ட திரு வாஜ்பாய் அவர்களினுடைய ஆட்சியை ஒரு ஆண்டுக்குள்ளாகவே கவிழ்த்தவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கலையா? அங்கே போயஸ் கார்டனில் போய் உங்கள் மோடி விருந்து சாப்பிடலையா தலைவாலையில போட்டு? அப்போ இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்போது அரசியல் கூட்டணி என்பது அந்தந்த சூழல்களுக்கு ஏற்றாற்போல், நாடு போகின்ற போக்கு, நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழல்கள், தட்பவெப்பங்கள் இதற்கு ஏற்றாற்போல் மாறுவது அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சியினுடைய
தலைவர்களுள் ஒருவராக தேசிய தலைவராக இருப்பவருக்கு தெரியல அப்படிங்கிறத நம்ம அவருடைய அறியாமையா அல்லது அறிவிலித்தன்மையான்னு எனக்கு புரியல. இப்ப தமிழ்நாட்டில் உங்களுடைய கூட்டணியில் என்ன நடந்துட்டு இருக்கு? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு? அதிமுகவினுடைய முன்னாள் புரட்சி தலைவி அம்மா என்று அவர்கள் வாய் வந்து சொல்லிட்டு இருக்கிற ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்? அவங்க வந்து ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போனாங்க. அது உண்மைதான், அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு, அது வேற. ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது இதையெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லையே, அது நியாயமானது? அதிமுகவினர் கேட்கின்ற கேள்வி நியாயமானது? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு அவங்களாலேயே என்ன பண்ண முடியல, பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்கிற தைரியம் அதிமுகவுக்கு அந்த துணிச்சல் இல்லை. ஏன்னா சொல்லவும் முடியாது அவங்களால, அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவங்க இல்லை. இன்னொரு பக்கம் பாஜக வந்து நாங்களும் வந்து கூட்டணியை முறிச்சிக்கிறோம்னு சொல்கிற தைரியமோ துணிச்சலோ பாஜகவுக்கும் இல்லை. ஏன்னா அதிமுகவினுடைய தோள்களில் சவாரி செய்து தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் அதிமுகவை தான் நம்பியாக வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படி. பாஜகலாம் இங்கே வந்து 40 கனவு காண்றாங்க. அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து என்னடா 25 ஒரு கணக்கு சொல்லிட்டு போறாரு. இந்த கணக்கெல்லாம் இங்கே வந்து செல்லுபடியாகாது, அது நல்லாவே தெரியும். இது இவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, இவங்க 40 நாங்கள் போட்டிடுவோம், அப்போ வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர் எடப்பாடி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் 40 போட்டிடுவோம் புதுச்சேரியையும் சேர்த்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இவங்க 40 அவங்க 40 அப்போ மொத்தம் என்ன 80 தொகுதிகளாக வரப்போகுது இங்க? ஒருவேளை அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து அதிக எண்ணிக்கையில் அமர்வதற்கான ஒரு பெரிய நாடாளுமன்றத்தை மோடி கட்டிட்டாரு அப்படிங்கிற ஒரு கணக்கில் எடப்பாடி பேசுகிறாரா அல்லது அண்ணாமலை அமித்ஷா பேசுகிறாங்களா நமக்கு தெரியல. அப்போ உங்களுக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. உங்கள் அதாவது இந்த ஒரு படத்தில் வடிவேலுவும் சத்யராஜும் ஒரு காமெடி சொல்லுவாங்க தெரியுமா, இல்லை சிம்ரன் சின்ன வயசுல இருந்தே என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி அவன் ரொம்ப கேவலமாக பேசுவான், அவன் குடும்பத்தை பற்றி நான் ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி வந்து இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல நட்டாவுக்கு? சரிங்க மேம், இது பொது தளத்தில் அதாவது பத்திரிகையாளர் தளத்தில் வந்து இந்த கூட்டணியை குறித்தான இன்னொரு விமர்சனம் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி இதில் இணையில, யூபியில் வந்து மம்தா மாயாவதி அவர்கள் இணையில, இந்த மாதிரி ஒரு பெரிய லீடராக கருதப்பட்டிருக்கிற அவங்களும் இந்த கட்சி இந்த கூட்டணியில் இணையாத போது எப்படி இவங்கெல்லாம் இந்த பகுதியில் அதாவது ஆந்திரா தெலுங்கானா இது போன்ற பகுதிகளெல்லாம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அங்கே பாஜக தான் மீண்டும் வெற்றி பெறுமா? கண்டிப்பாக இன்னும் இவர் வரலை, அதாவது நவீன் பட்நாயக் இதில் இணையலை. இன்னும் சில கட்சிகள் சிறுவன்மணி அகாலிதளம் அவங்கெல்லாம் வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தில் பாஜகவுக்கு கடுமையான ஒரு எதிர்வினையாற்றியவர்கள், கூட்டணியிலிருந்தே அவங்க வந்து வெளியில் போனாங்க. ஸோ அவங்க வந்து இதில் வரலை. இப்படி நிறைய இருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அனைவரும் வந்து சேருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்றைக்கு தலைவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆந்திராவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் இருக்குது. எப்போவுமே வந்து நீங்கள் வந்து பாஜகவினுடைய கிளைகளாக இருக்கின்ற கிளைகளாக செயல்பட வைக்கப்பட்டிருக்கின்ற அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இது எல்லாமே வந்து சில பேருக்கு கொஞ்சம் மிரட்டலாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நிற்கின்ற தலைவர்கள் இன்றைக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அப்போ இவங்களும் வந்து படிப்படியாக அந்த அச்சத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த பக்கத்துக்கு வருவார்கள் அப்படிங்கிறது உறுதி. இதில் சந்திரசேகர் ராவ் அவர்களை பொறுத்தவரை கடுமையாக மோடியை விமர்சித்தவர். இன்னும் சொல்ல போனால் அவரளவுக்கு கடுமையான சொற்களை யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தியவர்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லலாம். அவர் தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொன்னார் இல்லையா, மோடியை தூக்கி நீங்க என்ன பண்ணுங்க வங்கக்கடல்ல வீசி எறிங்க அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அளவுக்கு கடுமையாக எதிர்த்தவர். அவரையும் இப்பொழுது வந்து அவருடைய மகள் வந்து அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணைகள் இதெல்லாம் அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கல. ஏன்னா அரசியலில் கையாளுகின்ற ஒரு இது, அது வந்து அப்படிதான் அவர் இருப்பார். ஆனால் போக போக இவர்கள் எல்லாம் ஒன்றிணைவார்கள். நீங்கள் மாயாவதி கேட்டீங்க, அவங்க ஆல்ரெடி வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேம் உத்தரப்பிரதேசத்தினுடைய பொலிட்டிக்கல். இப்போ அங்கே வந்து யோகி ஆதித்யநாத் எதிர்கட்சியாக வந்து இவங்க தான் அகிலேஷ் தான் முலாயம் சிங்கினுடைய கட்சி தான் அங்கே இருக்குது. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது மாயாவதி அவர்கள் அண்மை காலமாக இல்லை ரொம்ப நீண்ட காலமாகவே வந்து ஆக்டிவாக அங்கே இல்லை அவங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம இதில் கணக்கில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த அப்படிலாம் சொல்ல முடியாது. நவீன் பட்நாயக் அவர்களை பொறுத்தவரை அவங்க வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் நான் வந்து சம டிஸ்டன்ஸில் நான் நிற்கிறேன், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வழியில் நடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் பாஜகவோடு போக மாட்டார் அப்படிங்கிறது அவருடைய அண்மை காலத்தையே அந்த அரசியல் நிலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிகிறது. இன்னும் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் நிறைய மணிப்பூர் ஒரு பெரிய ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறது. பாஜகவினுடைய அந்த
துரோகத்தை வந்து அவர்களுக்கு இன்னைக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னு நம்ம நம்பலாம். அதனால கண்டிப்பாக இது முதல் அமர்வு, இது முதல் அமர்வு. அடுத்து சிம்லாவில் வந்து ஜூலை 10 அல்லது 11 வந்து மறுபடியும் இந்த கூட்டம் வந்து கூட போகிறது. அப்போ வந்து வியூகங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் வரலை அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் பெருசுபடுத்த தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவார்கள். ஏன்னா எல்லோருக்குமான ஒற்றை இலக்காக பாஜகவை வீழ்த்துவது, இந்த மதவாதத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது இருக்குது, பாசிசத்தை வீழ்த்துவதுன்றது. ஏன்னா எல்லாமே முடங்கி போயிருக்குங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இயக்கத்தையே முடக்கி வைத்திருக்கிறது இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி. நீங்கள் வந்து ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது, கருத்து சுதந்திரம் இங்கே கிடையாது. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கூட அவர்களுடைய கருத்தை வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாது. இன்றைக்கி வந்து மாணவர் தலைவர் உமர் காலித் வந்து 1000 நாட்களுக்கு மேலே வந்து சிறையில் இருக்கிறார். இது குறித்து கேள்வி எழுப்புறது யார்? அமெரிக்காவில் இருக்கிறவங்க கேள்வி எழுப்புறாங்க, ஏன் அவரை வந்து இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? மல்யுத்த வீரர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, எந்த ஒரு பதிலும் இதுவரை ஒரு வரல ஒன்றிய அரசு கிட்ட இருந்து. மோடியோ அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. யாரும் கவலைப்படுறது மோடி அங்க வந்து ஜனநாயகம் எங்கள் ரத்தத்தில் ஊறியது எல்லாம் டிஎன்ஏல இருக்குன்னு சொல்ற. இவங்க டிஎன்ஏல என்ன ரத்தம் ஓடுது, சாவர்கருடைய டிஎன்ஏல என்ன ரத்தம் ஓடுன்றது நமக்கு தெரியும், என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்குன்னு சொல்றது. முற்று முழுதாக இந்திய ஒன்றியத்திற்கு எதிரான கட்சி பாஜக. அவங்களுக்கும் இந்திய ஒன்றியத்தினுடைய இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எந்த ஷரத்துகளுக்கும் பாஜகவிற்கும் துளி கூட தொடர்பு கிடையாது. மதச்சார்பின்மையை சொல்லுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். பாஜக மதச்சார்பற்ற கட்சியா? ஒரு மதத்திற்கான கட்சின்னு சொல்லிக்கிட்டு அந்த மதத்தினுடைய பெரும்பான்மை மதத்தினுடைய மக்களுக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மல்யுத்த வீராங்கனைகள் போராடுறாங்களே அவங்க என்ன, எந்த மதத்தை சேர்ந்தவங்க? மணிப்பூர்ல கொல்லப்படுறாங்களே அவங்கள இந்துக்கள் கிடையாதா? இல்ல நீங்க வந்து இடஒதுக்கீட்டுல கை வச்சு இன்றைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுல கை வச்சு அவங்களை குரல் வலைய நெருக்கிறீங்களே, அவங்களுடைய வேலை வாய்ப்புகள், கல்வி, தொழில் வாய்ப்புகள் எல்லாத்தையும் முடக்கிறீங்களே நீங்க உங்களுடைய சட்டங்களின் மூலமாக. அவங்க வந்து இந்துக்கள் கிடையாதா? நீங்க சொல்லுகின்ற இந்துக்கள் கிடையாதா? இல்லது விவசாயிகள் வந்து இந்துக்கள் கிடையாதா? அப்போ இவர்கள் சொல்லுகின்ற அந்த இந்துக்களுக்கே இவர்கள் உண்மையானவர்களாக இல்லை. இவங்களுடைய டிஎன்ஏல வெறும் பொய், புரட்டு, பித்தலாட்டம், ஏமாற்று இதுதான் இருக்கு. மொத்தமா சொல்லணும்னா பாஜகவினுடைய ஒட்டுமொத்த டிஎன்ஏவும் 420. மோடி அவர்களுடைய அமெரிக்கா விசிட் இன்னைக்கு வந்து அங்க அந்த ஒயிட் ஹவுஸ்ல வந்து பேசுறாரு. அங்க பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் குவெஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஏற்கனவே இதே போல ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா விசிட் போயிட்டு வந்தாரு. அங்க என்ன சொன்னாருன்னா இந்தியாவில் ஜனநாயகம் என்பது கேள்விக்குரியாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா மோடி இன்னைக்கு போயிட்டு ஜனநாயகம் எண்கள் டிஎன்ல இருக்கு, ரத்தத்துல ஊறி இருக்கு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு. பிளஸ் அவருக்கு எதிராக வெளியில நிறைய போராட்டங்கள் நடந்தது, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா மோடி என்பது ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம், அது ஒரு பெரிய காற்று அடைக்கப்பட்ட ஒரு பலூன். இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ற அந்த ஒரு ஊசி வந்து குத்துச்சுன்னா அந்த பலூன் வந்து சுத்தமாக உடஞ்சிரும். அதனால மோடி எப்படியே தன்னால் உருவான ஒரு ஆளுமை, அவர் வந்து ஒரு பெரிய சுயம்பு, தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு தலைவர், மக்களுக்காக உருவான தலைவர் அப்படின்லாம் கிடையாது. அவர் அம்பானிகளுக்காகவும் அதானிகளுக்காகவும் ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம், அவ்வளோதான். இவருக்கு வந்து அமெரிக்காவில் போறப்பெல்லாம் எதிர்ப்பு தாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்காவும் அல்லது ஒட்டுமொத்த அமெரிக்க வாழ் தமிழர்களும் ஒட்டுமொத்த அமெரிக்க வாழ் இந்தியர்களும் சேர்ந்து மோடியை வரவேற்றார்கள் அப்படின்ற மாதிரி பாஜக சார்பு ஊடகங்கள் வந்து செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இருக்கிற எம்பி எல்லாம் வந்து செல்ஃபி எடுத்தாங்களா? எப்பவுமே வந்து ஆதரவும் எதிர்ப்பும் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும், சரியா? அங்கேயும் வந்து மோடி சிந்தனையாளர்கள் இருக்கதான் செய்வாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனால் ஜோ பைடன் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு, இப்போ அங்க அவ்வளவு எதிர்ப்பையும் மீறி அவர் வந்து வெள்ளை மாளிகையில் அவருக்கு வந்து விருது கொடுக்கிறாரு, அவரை வரவேற்கிறார். அரசு முறை பயணமாக முதல் முறையாக மோடி போயிருக்கிறார் அங்க. அப்போ இது இதெல்லாம் பார்க்கும்போது ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய ஒரு மோடியாக நமக்கு தெரிகிறார். ஏன்னா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி வந்து இவருக்கு ஒரு அரசு முறை பயணமாக ஒரு கூட்டு அவையில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை, எத்தனையோ மாமனிதர்கள் உரையாற்றுகின்ற ஒரு அவையில் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவரை நீங்கள் எப்படி வந்து கூப்பிடுறீங்கன்னு ஒபாமா கேள்வி எழுப்புகிறார். நானாக இருந்திருந்தால் இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன்னு அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75 எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், செனட்டர்கள் உட்பட கடிதம் எழுதுகிறாங்க ஜோ பைடனுக்கு, நீங்கள் வந்து இந்த கேள்விகளை அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மோடி எதிர்ப்பு என்பது அங்கே எவ்வளவு வலுவாக இருக்கிறது பாருங்க. இன்னொரு பக்கம் நியூயார்க்ல போய் மோடி வந்து போறாரு, அங்க வந்து அவர் இருக்கின்ற, அவர் வந்து உரையாற்றுகின்ற அல்லது அவர் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகின்ற அந்த இடத்துக்கு சுத்தியும் வந்து ஒரு ட்ரக் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு.
ஒரு எல்இடி திரை பொருத்தப்பட்ட ஒரு ட்ரக் சுத்துது. அந்த ட்ரக் வந்து முந்தைய காலங்களில் எப்படி அங்கே வந்து சுத்தி வந்ததுன்னு சொன்னா, அங்க இருக்கின்ற கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய பிரச்சாரத்திற்காக அது மாதிரியான ட்ரக்குகளை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரக்ல இன்னைக்கு அவங்க என்ன எழுதி இருந்தாங்க அப்படிங்கறது உலகமே பார்த்துச்சு. கிரைம் மினிஸ்டர் மோடி. அது இது வந்து ராகுல் காந்தி அவர்கள் அங்க போய் அப்படியே வந்து இந்தியாவையே தலைகுனிய வச்சுட்டாரு, இந்திய ஜனநாயகத்தையே வந்து தலைகுனிய வச்சுட்டாரு, ஒரு பெரிய பழியை கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு தானே அவருடைய எம்பி பதவியை பறிக்கிற அளவுக்கு நீங்க வந்து அடாவடியில் அராஜகத்தில் ஈடுபட்டீங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள் கிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொல்லிட்டு. எங்க அங்க இருக்கிற மக்கள் மேல நீங்க போய் வழக்கு போடுங்க பார்க்கலாம். ஜோ பைடன் உங்க நண்பர் தானே, கொஞ்சம் குழாவுறீங்கல்ல வெள்ளை மாளிகையில வைரக்கல்லாம் கொண்டு போய் பரிசு கொடுத்து மகிழ்ந்தார்ல மோடி, அவர்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். முடியாது. ஏன்னா நீங்க அந்த அமெரிக்காவினுடைய அந்த காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவையில் வந்து உரையாற்றுவதற்கு தகுதி இல்லாத நபர் மோடி என்பது அந்த அவையினுடைய உறுப்பினர்களே முன்வைக்கின்ற ஒரு கண்டனம் அது. அப்ப நீங்க யார் மேல நடவடிக்கை எடுப்பீங்க? இப்படி ஒரு கேவலத்தை நிகழ்த்தியவர் தான் நிகழ்த்தி இருப்பது அந்த மோடி அப்படிங்கிற ஒரு நபர். இதுக்கு முன்னாடி என்ன நெருக்கடி இருந்திருக்கும் இந்த அளவுக்கு அவரை கூப்பிட்டு வந்து பண்ணணுமா? அங்க அவைய தலை அவையில இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் எதிர்க்கும் பொழுது ஜோ பைடனுக்கு என்ன நெருக்கடி இதுல இருக்கு? அதாவது பொதுவாகவே வந்து இப்போ இந்த அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்குமான உறவு நல்லுறவில் வந்து ஒரு பெரிய ஒரு கசப்பான ஒரு சூழல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதுல இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து ரஷ்யாவை ஆதரிக்கல இவங்களாக நடுநிலையாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லிட்டு இந்தியா சொன்னதாகட்டும், அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இந்தியா வந்து கொள்முதல் செய்ததாகட்டும், இதெல்லாமே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவர் அங்கே சென்று அவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஜோ பைடனுக்கும் வந்து ஒரு அரசியல் அதில் வந்து கண்டிப்பாக அங்கேயும் அவருக்கும் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவங்களை வந்து மீட் பண்ண வச்சிருக்கலாம். இன்னொன்று வந்து மோடி போனது வெறும் ஏதோ அரசு முறை பயணம் முதல் முறையாக போகிறார் என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்னொரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அங்கே எலான் மஸ்கை சந்தித்து மோடி பேசியிருக்கிறார், அதாவது தொழில் முதலீடுகளை ஈர்க்க சென்றிருக்கிறார். ரைட்டு, இதையே தான் இவங்க கிண்டல் பண்ணாங்க. இங்கே ஒரு முதலமைச்சரே நேரடியாக தொழில் முதலீடுகளை ஈர்க்க போகணுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரதமரே போயிருக்காரு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? இல்ல, இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. முன்னாள் ட்விட்டரை வந்து முடக்குவோம்னு சொல்லி த்ரெட்டன் பண்ண மோடி அரசாங்கம் இன்னைக்கு அதே எலான் மஸ்க் ட்விட்டரோடைய தலைமை நிறுவனர் இருக்கிறவரை போய் சந்திக்கிறதை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, ஒரு ஒரு உரசல் இருக்கிறது. இங்க இருக்கின்ற அந்த தொலைத்தொடர்பு மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பர்களினுடைய அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் எலான் மஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து இங்கே ஓடிட்டுருக்கு. அது இவர் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக மோடி அங்கே போயிருக்காரு. எலான் மஸ்கை சந்தித்து பேசியது என்பது இவருடைய இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தினுடைய நண்பர்கள் இருக்காங்களே அவர்களுக்கும் எலான் மஸ்க்குமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சமாதான தூதராக மோடி அங்கே போய் பேசியிருக்கிறார். இதுதான் விஷயமே தவிர அப்படியே இந்தியாவுக்கு வந்து அவர் முதலீடுகளை அங்கே போய் அப்படியே ஈர்த்துட்டு வந்துட்டாரு, அப்படியே இந்தியாவினுடைய பொருளாதாரமே வந்து உயர்ந்துருச்சு, அமெரிக்க டாலருக்கு நேராக இந்தியாவினுடைய பண மதிப்பு உயர்ந்துடும், இப்படியெல்லாம் நம்ம கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை இங்கே, சரிங்களா? அதனால இந்த அரசுமுறை பயணத்தை பொறுத்தவரை மோடி இந்தியாவை அமெரிக்காவில் சென்று தலைகுனிய செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு இழுக்கை தேடி தந்திருக்கிறார். இதுதான் உண்மை. இவங்க வந்து ராகுல சொன்னாங்க, ராகுல் உண்மையை போய் பேசினார், இங்க என்ன நடக்கிறது என்ற உண்மையை ராகுல் காந்தி அங்க போய் பேசினார், அதற்கு விலையாக அவருடைய எம்பி பதவியை பறி கொடுத்தார், சரியா? ஆனா இப்போ அங்க வந்து அவங்க கேள்விகள் கேட்கிறாங்களே, ஏன் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் போராடுறாங்க, உங்களுடைய எம்பியிலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏன் அவங்க மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க, மல்யுத்த வீராங்கனைகள் மேலே ஏன் டிசைன் பண்ணுறீங்க நீங்கள்? இன்னொன்று, உமர் காலித் மாணவர் தலைவர் 1000 நாளுக்கு மேலே ஏன் சிறையில் வச்சுருக்கீங்க, சிறுபான்மையினர் மீது ஏன் நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீர்கள்? இத்தனை கேள்விகளை வந்து அவங்க ட்ரக்கில் அதில் எழுதுறாங்கங்க, எழுதியிருக்காங்க. அப்போ இந்த கிரைம் மினிஸ்டர் என்ன சொல்ல போகிறார்? யாரையாவது சொல்லியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள், இங்கே இருந்து எத்தனை பிரதமர்கள் நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க, அமெரிக்காவுக்கு போயிருப்பாங்க, எத்தனை இதுக்கு போயிருப்பாங்க. அப்ப யாரையாவது கிரைம் மினிஸ்டர் உண்மையிலே நாம கூட இந்த சொல்ல யோசிக்கவே இல்லைங்க. கிரைம் மினிஸ்டர்ன்றத அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பொருத்தமா போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே அதை பார்க்கும்போது அப்பா இப்படி ஒரு சொல்ல அவங்க எப்படி கரெக்டா போட்டாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ மிகச்சரியாக மோடியை கிரைம் மினிஸ்டர், ஒட்டுமொத்த கிரைமுக்கும் அவர் தாங்க பொறுப்பு. இந்தியாவில் நடந்திருக்கின்ற பாஜகவினுடைய அதிகாரத்தின் பெயரால் நிகழ்த்தப்பட்டு இருக்கின்ற அத்தனை கிரைம்களுக்கும் பிரதமர் தான் பொறுப்பு. அதனாலதான் அவங்க மிக பொருத்தமாக கிரைம் மினிஸ்டர்னு போட்டிருக்காங்க. இப்ப எங்க போய் மோடி வந்து முகத்தை வச்சுப்பாரு, எங்க போய் பாஜக காரங்க வந்து முகத்தை வச்சுட்டு பேசுவாங்க? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? இப்பவும் வந்து நீங்க வந்து எதிர்கட்சிகளையும் ராகுலையும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? ஆகுனா வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான்றீங்களே. இப்ப அங்க மோடிக்கு நிகழ்ந்ததற்கு வந்து காங்கிரஸ் தான் காரணமா? இப்ப யார காரணம் சொல்ல போறீங்க? மோடி அவர்கள் இந்த பக்கம் அமெரிக்கா விசிட்டு, தமிழகத்தினுடைய பாஜக அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்காரு.
அங்கே வரும்பொழுது அவருக்கு பெரிய வரவேற்பு வந்ததாக வந்து ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி ட்விட்டரில் வந்து பரவிட்டுருக்கு. ஏற்கனவே அண்ணாமலை தான் அடுத்த வந்து தேசிய தலைவராக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதா ஒரு பேசு பொருள் இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவர் தேசிய தலைவர் ஆவாரா அல்லது இருக்கிற தலைவர்லேருந்து வெளியில் போவாரா, இதெல்லாம் அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. யாரை வேணால் தேசிய தலைவராகட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக என்பது ஒரு பேசு பொருளே இல்லை. அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கனவு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினர். தமிழ்நாட்டை பற்றி கனவு கொண்டிருப்பவர்கள், கனவு ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே தேசிய அளவில் இருக்கின்ற பாஜக தலைவர்கள், அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போயிருக்காரா, சுற்றி பார்க்க போயிருக்காரா என்னென்னு நமக்கு தெரியல. எனக்கு முழுமையாக அதனுடைய லண்டன் போயிருக்காருன்ற செய்தியை நான் பார்த்தேன். விமான நிலையத்தில் வந்து அவர் போகும்போது தெரிந்த முகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஊர் பக்கம் கிராமப்பகுதியிலலாம் எங்கள் ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், அது வந்து வைகுண்டம் இருக்கா இல்லையா வானத்துக்கு மேலே அதெல்லாம் வந்து வேற, அது அது அதுக்கு வந்து நாங்கள் எதிரான ஒரு கொள்கையுடையவர்கள். ஆனால் சொல்கிற சொலவுடைய நான் சொல்கிறேன். அப்போது உள்ளூர்லேயே வந்து விலை போகாத ஒரு விஷயம் எப்படி வந்து கடல் கடந்து விலை போகும் அப்படின்னு நமக்கு தெரியலை. பாப்பா அங்கே போய் கட்சியை வளர்க்க போகிறாரா, அல்லது வந்து அவர்களுடைய நண்பர்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நண்பர்கள் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய மொத்த செலவையும் மொத்த வாழ்க்கையே வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் தான் ஓடிட்டுருக்கு போல் இருக்குது அண்ணாமலைக்கு, நமக்கு தெரியல. ஸோ அது அவரே சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் இதுக்கும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டுமேன்றதுக்காக அங்கே லண்டன் போயிருக்காரா நமக்கு தெரியல. தெரியாமல் நாம் கேள்வி எழுப்புவதும் சரியில்லை. அவர் போட்டோம், போயிட்டு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம் மேம். இந்த வருகின்ற 2024 தேர்தலை ஒட்டி இந்த நடந்த இந்த கூட்டணி அப்படியே தொடருமா அல்லது வீழுமா அப்படின்றத பார்ப்போம். நன்றி, உங்களுடைய கண்டிப்பாக தொடரும், உங்களுடைய பதிலையும் கொடுத்துருக்கேன். நன்றி.